ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சத்தாக சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த சட்னி நீங்கள் இட்லி தோசைக்கு செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சத்தான சுவையான சட்னி ரெசிபியை இதே அளவுகளோடு இதே முறையில் நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ வாங்க இந்த சுவையான சத்தான சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 50 கிராம் அளவுக்கு குண்டு உளுந்து வெள்ளை உளுந்தாக எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்தில் கூட இதே முறையில் சட்னி செய்யலாம், இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும், சத்தும் நிறையா கிடைக்குங்க. இப்போ 50 கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்து காரத்துக்கு 5 வரமிளகாய், 2 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் பாதி அளவுக்கு வதங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கணும். தக்காளி 3 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் மிதமான தீயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பதங்கி வரட்டும், மேலே மூடி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம், ஆறி வரட்டுங்க. இப்போ கடலைப்பருப்பு, மிளகாய், பூண்டு, மிச்சி தலை சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துங்க. அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. புளி சேர்த்து பல்ஸ் மொடலில் உளுத்தம்பருப்பை கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ஆற வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இப்போ இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கருவேப்பிலை, இதெல்லாம் பொரிஞ்சதும் இப்போ சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா தண்ணியே சாப்பிடாமல் இது போல் கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல சுவை அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா எத்தனை இப்படி தோசை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். சத்தான சுவையான இந்த உளுத்தம்பருப்பு சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே முறையில் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.